யோபு தன்னுடைய புஸ்தகம் 23 10 வசனத்திலே சொல்கிறார், நான் போகும் பாதையை அவர் அறிவார். அன்பானவர்களே, யோபுவினுடைய முந்தைய வாழ்க்கை, இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை, இனி நடக்கப் போகிற வாழ்க்கையின் காரியங்கள் சகலத்தையும் அறிந்தவர். யோபு தன்னை படைத்தவர் என்பதை சரியாக அறிந்திருந்தார். யோபு 42 இதை சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஏன் என்று சொன்னால், அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். நான் படைக்கப்பட்ட நோக்கத்தை அவர் அறிவார். நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவார். எல்லாம் இழந்த நிலைமை, என்ன செய்வோம் என்றே அவர் தெரியவில்லை. எல்லாம் இழந்த நிலைமையிலும், பிறரால் குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையிலும், வேதனையின் உச்சக்கட்டத்திலும் அவர் சொல்லுகிறார், அவர் அறிவார். எல்லாம் அறிந்தவரிடத்தில் தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்ததினால இழந்ததை இரண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அறிந்த சர்வ வல்லவரிடம், சர்வ சிருஷ்டி கர்த்தாவிடம் உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். போகும் பாதை அவரே அறிவார். அவர் கையிலே உங்கள் வாழ்க்கையை தந்து நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். அவரே உங்களை நடத்துவார். யோபுவைப் போல இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள், திருப்பிக் கொள்வீர்கள். வெற்றி சிறக்க பண்ண ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.